வணக்கம் இன்று நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக தினந்தோறும் ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல செய்திகள் இருக்கின்றன. முதலில் இந்த நாட்டில் முக்கியமாக ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு சுகாதாரத்துறையினர் முக்கியமான கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். அத்தியாவசிய மற்றும் அவசர தேவைகள் உள்ளவர்களுக்கு மாத்திரம் COVID-19 பரிசோதனையை முன்னெடுக்குமாறு சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதுதான் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் விரைவான ஆன்டிஜென் சோதனை கருவிகள் பற்றாக்குறையினை சுகாதார அதிகாரிகள் எதிர்நோக்கியுள்ளதே இவ்வாறான தீர்மானத்திற்கு காரணம் என்றும், விநியோகஸ்தர்கள் தற்பொழுது குறைந்த எண்ணிக்கையிலான சோதனை கருவிகளை மட்டுமே பெறுகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அதாவது அவசர தேவையுடையோர் மட்டும் இந்த கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கேட்டிருக்கிறார். அதற்கேற்றாற்போல் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கு நீதிமன்றம் இன்றைய நாளில் முக்கியமான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 3 மாத காலத்திற்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதன்படி ரிஷாட் பதியுதீனின் கடவுச்சீட்டை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் ரஜித்ரா ஜெயசூரிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனிற்கு வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி மறுத்திருந்தமையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சிறுமி ஹிசாலினுடைய மரணம் பல்வேறுபட்ட அதிர்வலைகளை ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் ஏற்படுத்தி, அதாவது பல நூற்றுக்கணக்கான நாட்களாக ரிஷாட் பதியுதீன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று மட்டக்களப்பில் இந்த நாளில் ஒரு துயர் தரக்கூடிய செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து 2 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. மட்டக்களப்பு கடுவங்கணி பிரதேசத்தில் நேற்று மாலை சிறுமியொருவர் நஞ்சி அறிந்து தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இன்று காலை சிறுமியின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ராவூர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடவாங்கணி முதலாம் பிரிவு அக்கறை வீதியைச் சேர்ந்த 17 வயதுடைய கிருஷ்ணகுமார் கிருஷ்ணிகா, அவருடைய தந்தையான 53 வயதுடைய முத்து கிருஷ்ணகுமார் என்பவர்களை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சிறுமி ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை பார்த்து வருவதாகவும், இளைஞர் ஒருவரை அவர் காதலித்து வரும் நிலையில் சிறுமியின் தந்தை காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சம்பவத்தினமான நேற்று மாலை வீட்டில் நஞ்சி அறிந்து சிறுமி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சிறுமி தற்கொலைக்கு காரணம் சிறுமியின் தந்தையார் என அப்பகுதி அயலவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து சிறுமியின் தந்தையார் இன்று காலையில் வீட்டின் அறையில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே யோசித்து பாருங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட அருமந்த 2 உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று காதல் விவகாரத்தால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மகள், அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் தந்தையாரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரே வீட்டில் அடுத்தடுத்து 2 உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கிறது. மட்டக்களப்பில் அவர்களுக்கும் அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சுகாதார அமைச்சர் வளாகத்தில் இந்த நாளில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முண்டியடித்ததால் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு அங்கே காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள். அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது, டெங்கு தடுப்பு உதவியாளர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் இடைநடுவில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதார அமைச்சருக்கு நுழைய முயற்சித்தும் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கலகம் அடக்கும் குழுவினர் சம்பவத்திற்கு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் இந்த போராட்டம் காரணமாக கொழும்பு நகர மண்டபத்தை அணிந்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவைதான் முக்கியமாக இந்த நாளில் வெளியான செய்திகளாக இருக்கிறது. இவை தவிர பிரதான செய்திகளை என்னுடைய பிரதான செய்தி அறிக்கையில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நான் விடைபெறி செல்ல போகிறேன். திரைக்கு பின்னால் இருந்திருந்த படத்தொகுப்பாளர் மற்றும் பட உதவியாளர் பிரவீன் அவர்களுக்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறி செல்லும் நன்றி. தொடர்ந்து உலக தமிழர்களின் நன்மை குரலான T24 தமிழர்கள் நினைந்திருங்கள். வணக்கம் நேர்களே.